Students, 12th standard computer application, chapter 3 database. Designing the database. Or database is every design the class. Designing a database. Database is design the process of creating, implementing, and maintaining the enterprise or data system is known as designing a database. அதாவது என்ன அப்படின்னா கிரியேட் பண்ணி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதை மெயின்டைன் பண்ணக்கூடிய டேட்டா சிஸ்டம், அதாவது அந்த எல்லா இதையும் சேர்ந்த அந்த டேட்டா எல்லாம் வச்சு எல்லாம் உருவாக்கி எல்லாம் பண்ணக்கூடியது எல்லாத்தையும் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா டேட்டாபேஸ் சிஸ்டம் அப்படிங்கிற டிசைனிங் த டேட்டாபேஸ்ங்கிற இதை தான் நம்ம என்னது ஒரு கம்ப்யூட்டர் வந்து இந்த மாதிரி ப்ராசஸ் தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா டிசைனிங் ஆஃப் டேட்டாபேஸ் அப்படிங்கிறோம். ஓகேங்களா? அதில் better understanding of application is necessary before designing the database. அதாவது என்ன அப்படின்னா ஃபஸ்ட் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் எதனா அந்த டேட்டாபேஸில் வந்து எதோட அப்ளிகேஷன் அதாவது அதோட பயன்பாட்டை வந்து நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கணும் நல்லா புரிஞ்சுக்கணும் எதுக்கு முன்னாடி அப்படின்னா பிபோர் டிசைனிங் த டேட்டாபேஸ் டேட்டாபேஸை டிசைன் பண்ணுறதுக்கு முன்னாடி அதோட அப்ளிகேஷன் என்ன அப்படிங்கிறது அதோட நெசசரியை வந்து முக்கியத்துவத்தை கண்டிப்பாக நம்ம என்னது சிறந்த முறை புரிஞ்சுக்கணும். த பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் சக்ஸஸ் ஆஃப் அப்ளிகேஷன் டிபெண்ட்ஸ் ஆன் குட் டேட்டாபேஸ் டிசைன். அப்போ இதோட பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் சக்ஸஸ் ஆஃப் அப்ளிகேஷன் டிபெண்ட் ஆன் குட் டேட்டாபேஸ் டிசைன் அப்படின்னா அதாவது ஒரு நல்ல டேட்டாபேஸ் டிசைன் பண்ணியிருக்காங்க பதிலாக சிறந்த நல்ல குட்டாக டேட்டாபேஸ் டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது ரெண்டு அதை வச்சு தாங்க ஒரு பெர்ஃபார்மன்ஸாக அதை சக்ஸஸ் ஆகும். அதாவது அந்த டேட்டாபேஸ் வந்து எது சக்ஸஸ் ஆகுது அப்படின்னா அதோட பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் சக்ஸஸ் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா எதை சார்ந்துருக்கும் அப்படின்னா எதை சார்ந்துருக்கும் அந்த டேட்டாபேஸ் டிசைன் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா அதை தான் பொறுத்து அது சக்ஸஸ் ஆகும். அண்டு நம்ம என்னென்ன போகிறோம் அப்படின்னா MySQL ப்ரொவைட் பெர்ஃபார்மன்ஸ் டாஸ்போர்ட். MySQLங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த அதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து டாஸ்போர்ட் ரிப்போர்ட்ஸ் அண்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரெக்கார்டிங் த டிசைனிங் ஆஃப் டேட்டாபேஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா MySQLங்கிறதுல இந்த டேட்டாபேஸ் டிசைனில் வந்து நம்ம என்னென்ன போகிறோம் அப்படின்னா நல்ல பெர்ஃபார்மன்ஸ் வந்து எதுனா டேஷ்போர்டு அந்த ரிப்போர்ட்ஸு இது ஸ்டாட்டிஸ்டிக் ஆகிய இது எல்லாத்தையும் என்னது நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணுது. ஓகேங்களா? அந்த டேட்டாபேஸ் டிசைனில் வந்து எல்லாத்தையும் நமக்கு என்ன பண்ணுதுன்னா ப்ரொவைட் பண்ணுது. டேஷ்போர்ட்னா அது முன்னாடி காமிக்குங்க ஃபஸ்ட்டு என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறது, ரிப்போர்ட்னா என்னென்ன தேவை அப்படிங்கிற ரிப்போர்ட்டும் அதோட புள்ளி விவரம் எல்லாத்தையும் நம்ம என்னென்ன போகிறோம் அந்த டேட்டாபேஸ் டிசைனில் வந்து நம்மளுக்கு MySQL மூலம் ப்ரொவைட் பண்ணுது. ஓகேங்களா? அடுத்து கிரியேட் கான்செப்சுவல் டிசைன். கான்செப்சுவல் டிசைன் பற்றி இப்போ பார்க்குறோம். த ப்ரைமரி பேஸ் இன் டேட்டாபேஸ் டிசைன், அதாவது டேட்டாபேஸ் டிசைனில் ப்ரைமரி ஃபஸ்ட்டு அடிப்படையாக உள்ளது என்ன பேஸ்னா இந்த கான்செப்சுவல் டிசைன் தான். வேர் டீடைல்ஸ் டிஸ்கஷன் அபவுட் தி கிரியேஷன் ஆஃப் டேட்டாபேஸ். டீடைல்ஸாக நம்ம என்னென்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் எதை பற்றி அப்படின்னா கிரியேஷன் ஆஃப் டேட்டாபேஸ் டேபிள்ஸ் காலம்ஸ் அண்டு டேட்டா டைப் இஸ் டிஸ்கஸ்டு பேஸ்ட் ஆன் தி ரெக்யர்மெண்ட் ஆஃப் த அப்ளிகேஷன். இதை பற்றி நம்ம என்னென்ன போகிறோம் நம்ம தேவையான இதை பற்றி நம்ம என்னென்ன போகிறோம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அஸ் த அண்ட் எண்ட் ரிசல்ட் இஸ் த மாடல் இஸ் ஃப்ரேம்டு டு அட்டன் த எக்ஸப்ஷன் ஆஃப் தி அப்ளிகேஷன் எண்ட் யூசர். இந்த கடைசியாக எண்ட் ஆஃப் த ரிசல்ட்டில் வந்து இந்த மாடலை என்ன ஃப்ரேம் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த அப்ளிகேஷனோட எண்ட் யூசர் பார்த்தீங்களா இறுதி பயனர் அவங்களோட எக்ஸப்ஷன் அதாவது எக்ஸ்பெக்டேஷன் அதோட எதிர்பார்ப்பு என்ன இருக்கோ அதுக்கு மாதிரி நம்ம என்னென்ன போகிறோம் இதில் உருவாக்குறோம். ரெண்டாவது ரிசல்ட் நம்ம என்னென்ன போகிறோம் அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் எண்டிஎஸோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன என்னவோ எதிர்பார்ப்பு என்னவோ அதுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணுறோம் இதை உருவாக்குறோம். இதுதான் இந்த கிரியேட் கான்செப்சுவல் டிசைன். ஓகேங்களா? அடுத்து கிரியேட் டேட்டாபேஸ். டேட்டாபேஸை வந்து எப்படி கிரியேட் பண்ண போகிறோம்? த்ரீ மேஜர் பார்ட்ஸ் தட் ஃபார்ம் ஆஃப் டேட்டாபேஸ் ஆர் டேபிள்ஸ் கொரிஸ் அண்டு வீவ்ஸ். இப்போ டேட்டாபேஸை கிரியேட் பண்ணுறதுல வந்து முக்கியமாக மூணு இது இருக்குது. ஒன்று டேபிள் கொரி இன்னொன்னா வீவ்ஸ். இது மூணு தான் டேட்டாபேஸ் கிரியேட் பண்ண போகிறோம். இது மூணில் ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டேபிள். சிமிலர் டு நான் எக்ஸல் ஷீட். எக்ஸல் ஷீட் பார்த்துருப்பீங்களா? மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் ஷீட் பார்த்துருப்பீங்கன்னா அதே மாதிரி தான் இதில் இருக்குமா டேபிள்ஸுங்கிறது. கண்டெய்னிங் மல்டிபிள் ரோஸ் அண்ட் காலம். இதை எதை வச்சு இருக்கும்னா மல்டிபிள் நிறைய ரோ அண்டு காலம்ஸ் அது இருக்கும். அதாவது ஹரிசென்டல் லைன்ஸ் மட்டும் இருக்கிறதுலாம் எல்லாமே என்னென்னா ரொம்ப ரோங்கிறோம். வெர்டிகல் லைனாக இருக்கிறது எல்லாமே என்னது காலம்ஸ் அப்படிங்கிறோம். வேர் ஈச் ரோ இஸ் ஏ ரெக்கார்ட். இதில் வரக்கூடிய ஒவ்வொரு ரோவும் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ரெக்கார்டு அப்படின்னு சொல்கிறாங்க.
அண்ட் ஈச் காலம் இஸ் ஆன் ஏ அட்ரிபியூட். இதுக்கு முன்னாடி பார்த்துருப்போம் ரோ காலம்னா என்னன்னு. அப்ப ஒவ்வொரு காலத்தையும் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா அட்ரிபியூட்ங்கிறோம். ரெக்கார்டுக்கு ஒரு பேரும் கூட இருக்கு, என்ன சொல்லுங்க பார்க்கலாம். அது ரோக்கு வந்து பீப்புள், பீப்புள் கூட சொல்லுவோம் டேட்டா பேஸ்ல பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கொரி. இந்த கொரிஸ்ங்கிறது பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஏ கொஸ்டின் வித் மல்டிபிள் கண்டிஷன் போஸ்டட் டு த டேட்டா பேஸ். இதில் பார்த்தீங்கன்னா இது கொஸ்டின் தாங்க. கொஸ்டின் என்னென்னா கண்டிஷனை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், கொஸ்டின் கேட்குறோம். அப்போ இந்த டேட்டா பேஸஸில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கொஸ்டின், மல்டிபிள் கொஸ்டின்ஸ் வந்து கண்டிஷன் யூஸ் பண்ணி கேட்டிருப்போம். டேட்டா பேஸில் கேட்ட மல்டிபிள் கொஸ்டின் கண்டிஷன் வச்சு இல்லை கொஸ்டின் மல்டிபிள் கண்டிஷனை வச்சு கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின் தான் இந்த கொரி. கொரிஸ்னா ஒரு கொஸ்டின், அது கேட்குறோம் அதுக்கு ஏற்ற மாதிரி என்ன ஆன்சர் வரும். ஓகேங்களா, டேட்டா பேஸில் ஏற்கனவே போஸ்டட் பண்ணக்கூடிய கண்டிஷனை வச்சு நிறையா கண்டிஷனை வச்சு உருவாக்கப்பட்ட ஒரு கொஸ்டின் தான் என்னென்னா இந்த கொரிஸ்ங்கிறது. இது வந்து பார்த்தீங்கன்னா த ரெக்கார்ட்ஸ் இன் த டேட்டா பேஸ் தட் சாட்டிஸ்ஃபைஸ் த பாஸ்ட் கண்டிஷன்ஸ் ஆர் ரெட்ரீவ்டு. இந்த டேட்டா பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கண்டிஷனை வச்சு நம்ம கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி உள்ள கண்டிஷனை வச்சு டேட்டா பேஸில் உள்ள ரெக்கார்ட்ஸ் வந்து நம்மளுக்கு என்ன ரெட்ரீவ் பண்ணி தரோம், எடுத்து தரோம். அதாவது எந்த கண்டிஷன் அப்ளை பண்ணி கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி டேட்டா பேஸில் உள்ள ரெக்கார்ட்ஸ் வந்து நம்மளுக்கு என்ன ரெட்ரீவ் எடுத்தாந்து காமிக்கும். ஓகேங்களா, அடுத்து வீவ்ஸ். ஏ செட் ஆஃப் ஸ்டோர்டு கொரிஸ் வீவ்ஸ் அப்படின்னா என்னென்னா இதில் என்ன அனுப்புறோம் அப்படின்னா நிறையா கொரிஸை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, நிறையா கொரிஸை சேவ் பண்ணி வைக்கிற பாருங்க. அந்த அதுதான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா இந்த வீவ்ஸ், இந்த செட் ஆஃப் ஸ்டோர்டு கொரிஸ், அதாவது சேமிக்கப்பட்ட கொரிஸ் எல்லாமே என்னது இந்த வீவ்ஸ் இருக்கு. இப்போ எக்ஸாம்பிள் கிரியேட் ஏ டேட்டா பேஸ் டு ஸ்டோர் த பர்சனல் டீட்டெயில்ஸ். என்னென்ன போகிறோம் அப்படின்னா இப்போ ஒருத்தரோட தனிப்பட்ட பர்சனல் டீட்டெயில்ஸை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணுறதுக்கான என்னென்ன போகிறோம் ஒரு டேட்டா பேஸை க்ரியேட் பண்ண போகிறோம், உருவாக்க போகிறோம். அப்படின்னா மை எஸ்கியூஎல்ல போயிட்டு கிரியேட் டேட்டா பேஸ் பர்சனல் டீட்டெயில்ஸ் இந்த பாருங்களுக்கு கிரியேட் டேட்டா பேஸ் பர்சனல் டீட்டெயில்ஸ் அப்படின்னு கொடுக்குறோம். லாஸ்டில் செமிக்கலன் வச்சுருந்துங்க எல்லாத்துலேயும், லாஸ்ட்டில் என்னென்ன போகிறோம் செமிக்கலன் போகிறோம். அப்போ பொரி ஓகே ஒன் ரோ அஃபெக்டட். அப்போ என்ன ஒரு ரோ வந்து ஆச்சு இதில் சேர்க்கப்பட்டிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா மை எஸ்கியூஎல்ல போயிட்டு யூஸ் பர்சனல் டீட்டெயில்ஸ். அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், பர்சனல் டீட்டெயில்ஸ்க்கு ஒரு டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ணிட்டோம். அப்போ அதுக்குள்ளே போயிட்டு நம்ம என்னென்ன போகிறோம் ஒர்க் பண்ணணும்னா எந்த டேட்டா பேஸை யூஸ் பண்ண போகிறோமோ அந்த டேட்டா பேஸ் முன்னாடி நம்ம என்னென்ன யூஸ் அப்படின்னு கொடுக்கணும். யூஸ் பர்சனல் டீட்டெயில்ஸ் கொடுத்தோம்னா இப்போ டேட்டா பேஸ் என்ன சேஞ்ச் ஆகிடும், எஸ்கியூஎல்ல எந்த டேட்டா பேஸில் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம் பர்சனல் டீட்டெயில்ஸ்ல ஒர்க் பண்ண போகிறோம். இந்த கிரியேட்டட் டேட்டா பேஸ் லிஸ்டட் யூஸிங் ஸோ கமாண்ட். இப்போ நம்ம என்னென்ன போகிறோம் அப்படின்னா டேட்டா பேஸ் என்னென்னலாம் நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்க்குறதுக்கு நம்ம என்னென்ன ஷோங்கிற கொடுக்கலாம். அப்போ எந்தெந்த டேட்டா பேஸ் நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஷோங்கிற கமாண்ட்ஸை யூஸ் பண்ணி நம்ம என்ன எடுக்கலாம் டேட்டா பேஸை வந்து லிஸ்ட் அவுட் பண்ணிக்கலாம். அதான் நம்ம எஸ்கியூஎல்ல போயிட்டு ஷோ டேட்டா பேசஸ் அப்படின்னு கொடுத்துட்டு செமிக்கோலன் வச்சுட்டோம்னா நம்ம என்னென்ன டேட்டா பேஸ்லாம் இருக்கோ அதோட லிஸ்டர்ஸ்லாம் இங்கே வந்துடும். டேட்டா பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி, பர்சனல் டீட்டெயில்ஸ், ஸ்போர்ட்ஸு, இந்த மாதிரிலாம் என்னென்ன பேர் இருக்கோ எல்லா டேட்டா பேஸை நம்மளுக்கு லிஸ்ட் அவுட்டில் காமிச்சிடும். அப்போ எல்லா டேட்டா பேஸும் காமிக்கிறதுக்கு ஸோ நம்ம எந்த டேட்டா பேஸில் யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுக்கு யூஸ் ஒரு டேட்டா பேஸை க்ரியேட் பண்ணுறதுக்கு கிரியேட் டேட்டா பேஸ். ஓகேங்களா, அடுத்து கிரியேட் டேபிள். டேபிள் வந்து எப்படி க்ரியேட் பண்ண போகிறோம், இந்த கிரியேட் டேபிளில் பார்த்தீங்கன்னா இன் ஆன் அப்ளிகேஷன் ஈச் பேஜ் ரிவீல்ஸ் சம் ஃபங்க்ஷனாலிட்டி. இப்போ நம்ம என்னென்ன போகிறோம் அப்படின்னா ஒவ்வொரு பேஜும் ஒவ்வொரு பயன்பாடு என்னது அப்ளிகேஷன், அதாவது பயன்பாட்டில் வந்து ஒவ்வொரு பேஜும் ஒரு சில ஃபங்க்ஷனாலிட்டி அதாவது செயல்பாடுகளை ரிவீல் அப்படின்னா வெளியிடப்படுகிறது. ஓகேங்களா, அப்போ ஒவ்வொரு அந்த பயன்பாட்டில் வந்து என்னென்ன போகிறோம் அந்த அப்ளிகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பேஜும் ஒவ்வொரு ஃபங்க்ஷனாலிட்டியை வெளியிடுது. இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இல்லை ஈச் சுவிச் ஃபங்க்ஷன் இஸ் ஆர் டிசைன் டு ஏ டேபிள். ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டேபிள்ஸ்க்காண்டி என்ன டிசைன் பண்ணியிருக்கோம். ஒவ்வொன்றும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒவ்வொரு டேபிள்ஸ்க்காண்டி டிசைன் பண்ணுறோம். இதில் வந்து எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறான் அப்படின்னா இந்த அமேசான் ஃபார் எக்ஸாம்பிள் இன் ஆன்லைன் ஷாப்பிங் சைட் லைக் அமேசான். அமேசான்ங்கிற ஷாப்பிங்கில் வச்சுருந்து ஆன்லைன் ஷாப்பிங்கில் வச்சுருந்துச்சுக்கோங்க, அதில் மல்டிபிள் பேஜஸ் ஆர் மெயின்டைன்டு லைக் கஸ்டமர் ப்ரொஃபைல், ப்ராடக்ட் ஆர்டர் இன் கார்ட் அண்டு பேமெண்ட் பேஜ். இது மாதிரி நிறைய இது இருக்குங்க. இதில் பார்த்தீங்கன்னா இல்லை நீங்கள் அது ஓப்பன் பண்ணி பார்த்தா தெரியும் நிறையா பேஜஸ் இருக்கும். ஒவ்வொரு பேஜும் அப்படி ஒவ்வொரு வார்த்தையும் க்ளியர் பண்ணும்போது இப்போ எலக்ட்ரானிக்ஸ் இருக்கும், மொபைல் ஃபோன் இருக்கும், ட்ரெஸ் இருக்கும், கிளாத்திங் இருக்கும்,
ஹோம் ஃபர்னிச்சர் அப்படின்ற மாதிரி இருக்கும், நிறைய அது ஒவ்வொன்றும் கிளிக் பண்ணும்போது என்ன ஆகும், ஒவ்வொன்றா வரும் அந்த மாதிரி தான். அப்போ ஆல் திஸ் கேன் பி கிரியேட்டட் அஸ் டேபிள் லைக் கஸ்டமர் ப்ராடக்ட் ஆர்டர் பேமெண்ட் ரெஸ்பெக்டிவ்லி. இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்னென்ன போகிறோம், கஸ்டமர் இருக்கிற ஒரு டேபிள் உருவாக்கிக்கலாம், ப்ராடக்ட்னா ப்ராடக்ட் என்னென்ன யாராலாம் கஸ்டமரோ அவங்க ஸ்டோர் பண்ணுறதுக்கு, அடுத்து ப்ராடக்ட் என்னென்ன ப்ராடக்ட் இருக்கு அதுக்கு, அடுத்து ஆர்டர் யாராலாம் ஆர்டர் கொடுத்துருக்காங்களோ, அப்புறம் பேமெண்ட் இது மாதிரிலாம் என்னென்ன போகிறோம், ஒவ்வொரு டேபிளாக நம்ம உருவாக்கி போகிறோம். அப்போ எந்த ஒரு இதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எத்தனை டேபிள்ஸ் வேணுமாலும் என்னக்கலாம் ஒரு டேட்டா பேஸில் உருவாக்கிக்கலாம். நீங்கள் அமேசான் ஃப்ளிப்கார்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும், ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இது டேபிள்ஸ் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கிரியேட் காலம்ஸ், நம்ம காலத்தை வந்து எப்படி கிரியேட் பண்ண போறோம். அந்த ஈச் டேபிள் வில் ஹேவ் மெனி காலம்ஸ் ரிலேட்டட் டு ஃபங்க்ஷனாலிட்டி ஆஃப் டேபிள். அப்ப என்ன பண்றோம்னா ஒவ்வொரு டேபிளையும் பார்த்தீங்கன்னா நிறைய காலம்ஸ் வந்து ஒரு டேபிள்ல உள்ள ஒன்று ஒன்று ஒவ்வொரு செயல்பாட்டை கொண்டு தொடர்புடையதாக இருக்கும், ஒன்னோட ஒன்னா தொடர்புடையதாக இருக்கும் ஓகேங்களா. தொடர்புடைய நிறைய காலம்ஸ் இருக்கும் டேபிள்ல. இந்த காலம்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா திஸ் காலம் டிடர்மின்ஸ் வாட் வேல்யூஸ் ஸ்டோர்டு இந்த டேபிள். இந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த வகையான வேல்யூஸ் எல்லாம் நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம இதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அதாவது இந்த காலத்தில் இந்த வேல்யூஸ் தான் ஸ்டோர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இது என்ன பண்ணுது, டிசைட் பண்ணுதுங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கஸ்டமர் டேபிள்ஸ் கண்டெயின் இந்த காலம்ஸ் லைக், ஒரு கஸ்டமர் டேபிள்னு வச்சுங்களேன், கஸ்டமருக்கு ஒரு டேபிள் கிரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதில் காலம்ஸ் என்னென்னலாம் இருக்க போகுது அப்படின்னா ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், ஃபோனு, ஃபோன் நம்பர், இமெயில், ஏஜ், அட்ரஸ் அண்டு பின்கோட், இதெல்லாம் இன்னும் ஒரு கஸ்டமர் டேபிள்ங்கிற கஸ்டமருங்கிற டேபிளில் இது காலம்ஸாக இருக்குது. அந்த காலம்ஸாக இருக்கும்போது திஸ் காலம்ஸ் ஹோல்டு த கஸ்டமர் இன்ஃபர்மேஷன் இந்த டேபிள். ஒவ்வொரு காலமும் அந்த கஸ்டமரோட இன்ஃபர்மேஷனை வச்சு என்ன அதை ஹோல்டு பண்ணியிருக்கும். ஈச் காலம் இஸ் அசைன்டு வித் அப்ரோப்ரியேட் வேல்யூ டைப். அதாவது ஒவ்வொரு காலம் என்ன ஆகுதுன்னா அதுக்கான தனியான ஒரு வேல்யூ டைப் அப்படிங்கிறத அது என்னது அசைன் பண்ணியிருக்கோம். த எஃபிஷியன்சி அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் டேபிள் பியூர்லி டிபெண்ட்ஸ் ஆன் த டேட்டா டைப் அசைன் த காலம். ஒவ்வொன்றுக்கும் நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா அந்த டேபிள்ஸோட காலம்ஸ் பார்த்தீங்களா அது ஒவ்வொன்றும் அதோட டேட்டா டைப், ஒவ்வொரு டேட்டா டைப்பை பொறுத்தான அந்த வேல்யூஸ் டிஃபைன் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா. அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்போ நம்ம நேம் அப்படின்னா அது அல்ஃபாபெட் தான் கொடுக்க போகிறோம், டேட்டா டைப் வந்து வேர் கேர் அப்படின்னு கொடுத்துட்டோம்னா அது அல்ஃபாபெட் தான் கொடுக்க முடியும், நம்பர் கொடுத்தா அது ஏற்றுக்கிறாது. இப்போ ஃபோன் நம்பர் அப்படின்னா அதில் நம்பர் தான் கொடுக்க முடியுங்கிற அல்ஃபாபெட்டில் கொடுத்தோம்னா அது ஏற்றுக்கிறாது. அப்போ அதில் ஒவ்வொரு டேபிளையும் காலத்தில் ஸ்டோர் பண்ணக்கூடிய வேல்யூஸ் வந்து எதை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதோட டேட்டா டைப். அந்த காலம் ஒவ்வொன்றுக்கும் நம்ம என்ன டேட்டா டைப் டிசைன் பண்ணுறோமா கொடுக்குறோமா அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா. அடுத்து இன்சர்ட் ரோ, இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா வரிசை சேர்க்கறது இதை பற்றி பார்க்குறோம். இப்போ நம்ம இன்சர்ட் ரோனா ஒன்ஸ் த டேட்டா பேஸ் கிரியேட்டர் டேபிள்ஸ் அண்டு த காலம் இஸ் அப்ரோப்ரியட் வேல்யூ டைப் ஆர் டிஃபைன்டு. ஒன்ஸ் வந்து டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணிட்டோம்னா அந்த டேபிள்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய காலம்ஸ் தான் பிரிச்சிருப்போம். காலம்ஸ்னா என்ன அட்ரிபியூட் ஒவ்வொரு ஃபீல்டையும் சொல்கிறோம் காலம், அதுக்கான சும்மா அப்ரோப்ரியேட் வேல்யூ டைப்ஸ் ஆர் டிஃபைன். அதுக்கான நம்ம என்னென்ன போகிறோம் ஒவ்வொன்றுக்கும் ஒரு வேல்யூ கொடுக்க போகிறோம். அந்த தான் நம்ம என்ன சொல்கிறோம் தென் ரெக்கார்ட்ஸ் ஆர் இன்சர்டட் டு த டேபிள். அதனால் கொடுக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு ஃபீல்டுக்கும் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு காலத்துலையும் கொடுக்கக்கூடிய வேல்யூஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இந்த ரெக்கார்ட்ஸ். ரெக்கார்ட்ஸ்னால் அது ஒவ்வொரு ரோ. இப்போ பார்த்தீங்கன்னா கஸ்டமர் டேபிள் வந்து ஃபஸ்ட் நேம் அப்படின்னா ஃபஸ்ட் நேம் கீழே ஒரு நேம் கொடுப்போம், லாஸ்ட் நேம்னா அதுக்கு கீழே ஒரு நேம் கொடுப்போம், அவரோட ஃபோன்னா ஃபோன் நம்பர் கொடுப்போம், இமெயில்னா அதுக்கு கீழே இமெயில். அப்போ அது ஒருத்தரை பார்த்தோன்னா டீடெயில்ஸ் கொடுக்குறோம், எல்லா டீடெயில்ஸும் ஒரு ரோ ஃபுல்லாக வந்துடும் அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி அப்படிங்கிறப்ப அது ஒவ்வொரு ரோவையும் நம்ம என்ன சொல்கிறோம் ரெக்கார்ட்ஸுங்கிறான் ஓகேங்களா. இப்போ இதுதான் இந்த கிளாஸில், சப்போஸ் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நம்பர் கால் பண்ணி கேட்டுங்க. ஓகே தேங்க்யூ.